நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் அட்வொகேட் அருண்குமார். இது உங்கள் அருண் லா யூனிவர்ஸ் சேனல். இந்த சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. இந்த சட்டப்பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் வந்து செக்ஷன் 10 அண்ட் செக்ஷன் 30 பற்றி பார்க்க போறோம். இப்போ இந்த ரெண்டு செக்ஷனுமே வந்து பார்க்கும்போது, ஒரு கிரிமினல் கான்ஸ்பிரசி வந்து நடைபெறும் போது, அந்த கிரிமினல் கான்ஸ்பிரசியில் வந்து அக்யூஸ்ட் ரெண்டு அல்லது அதுக்கு மேலே இருக்கிறாங்கன்னா, அப்போ அந்த அக்யூஸ்டுக்கு எதிராக இருக்கிற அந்த கோ அக்யூஸ்ட் கொடுக்குற அந்த கன்ஃபெஷன், அதாவது கிரிமினல் கான்ஸ்பிரசி வந்து நடத்தினோம், அந்த கிரிமினல் கான்ஸ்பிரசியை வந்து செஞ்சனால தான் அந்த மர்டர் வந்து பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த கோ அக்யூஸ்டு கொடுக்குற கன்ஃபெஷன் வந்து அந்த அக்யூஸ்டை வந்து பைன் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரெண்டு செக்ஷனுமே வந்து சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 10 அண்ட் செக்ஷன் 30 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் வந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த செக்ஷன் 10 30 வந்து எப்போ அப்ளிகபிலிட்டி ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, செக்ஷன் 10 பொறுத்த வரைக்கும் ஒரு கிரிமினல் கான்ஸ்பிரசி வந்து அந்த கிரைம் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து கான்ஸ்பிரசி நடக்குது, அதை பற்றின வேற ஒரு நபர்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்கன்னா, அது வந்து செக்ஷன் 10 கீழே வந்து அப்ளிகபிலிட்டி ஆகும். செக்ஷன் 30 கீழே வந்து எப்படி வரும்னா, ஒரு கிரைம் வந்து கமிட் ஆனதுக்கப்புறம் அதை பற்றின கான்ஸ்பிரசி வந்து வேற ஒரு நபர்கிட்ட சொல்லி அந்த நபர்கிட்ட கொடுத்த கன்ஃபெஷன் வந்து பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 30 கீழே வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் அப்ளிகபிலிட்டி ஆகும். இப்போ இது வந்து என்னென்னலாம் இன்க்ரீடியன்ஸ் வந்தால் அது வந்து கிரிமினல் கான்ஸ்பிரசியில் வரும். மொதல் வந்து கிரிமினல் கான்ஸ்பிரசி வந்து அந்த நபர்கள் அக்யூஸ்குள்ளே வந்து நடந்திருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ரீசனபிள் கிரவுண்டு வந்து இருக்கணும் கிரிமினல் கான்ஸ்பிரசி நடைபெறுவதற்கு. அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த அக்யூஸ்டுக்கு எல்லாருமே வந்து காமன் இன்டென்ஷன் வந்து இருக்கணும் அந்த மர்டர் பண்ணுறதுக்கு, அந்த கிரிமினல் கான்ஸ்பிரசியை வந்து செஞ்சு அந்த மர்டர் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு கிரிமினல் கான்ஸ்பிரசி வந்து நடைபெற்று இருக்கணும். இப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது செக்ஷன் 10 வந்து எப்போ அப்ளிகபிலிட்டி ஆகும், செக்ஷன் 30 வந்து எப்போ அப்ளிகபிலிட்டி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இலுஸ்ட்ரேஷன் மூலமா பார்க்கலாம். ஏ என்ற நபரும் பி என்ற நபரும் சேர்ந்து ஒரு கிரிமினல் கான்ஸ்பிரசி செஞ்சு டி என்ற நபரை வந்து மர்டர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏவும் பியை வந்து பேசிக்கிறாங்க. அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஏவும் பியும் வந்து நாம் வந்து அடுத்த வாரம் வந்து டியை வந்து மர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திங்ஸ்லாம் வந்து வாங்குறாங்க. இப்போ பி என்ன பண்ணுறாருனா, சி கிட்ட வந்து ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட வந்து போயிட்டு சொல்கிறாரு, நானும் ஏவும் வந்து கிரிமினல் கான்ஸ்பிரசி வந்து பண்ணியிருக்கோம், அதனால் வந்து அடுத்த வாரம் வந்து டியை வந்து மர்டர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த பி வந்து சி கிட்ட சொல்கிறாங்க. அந்த கன்ஃபெஷன் பார்த்தீங்கன்னா, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் வந்து 10 கீழே வந்து அப்ளிகபிலிட்டி ஆகும். இந்த 10 கீழே வர அந்த கன்ஃபெஷனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சப்ஸ்டாண்டிவ் பீஸ் ஆஃப் எவிடன்ஸாக வந்து கோர்ட் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இலஸ்ட்ரேஷனுக்கு வருவோம். ஏ அண்டு பி வந்து ஒரு கிரிமினல் கான்ஸ்பிரசியில் வந்து ஈடுபடுறாங்க. அவங்க ஈடுபட்டு என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, நாம் வந்து நாளைக்கு வந்து டிஏ கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏவும் பியும் சேர்ந்து அதேமாரி டிஏக்கு வந்து மர்டர் பண்ணிடுறாங்க. மர்டர் பண்ணிட்ட அப்புறம் பி என்ன பண்ணுறாங்கன்னா, சி கிட்ட வந்து நானும் ஏவும் சேர்ந்து தான் வந்து ஒரு கிரிமினல் கான்ஸ்பிரசி பண்ணி இந்த ஆயுதங்கள்லாம் வாங்கி டிஏ வந்து மர்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த கன்ஃபெஷன் பார்த்தீங்கன்னா அது வந்து செக்ஷன் 30 கீழே வந்து அப்ளிகபிலிட்டி ஆகும். ஏன்னா மர்டர் பண்ணதுக்கு முன்னாடி நடைபெற்ற கன்ஃபெஷனுக்கும் மர்டர் பண்ணதுக்கப்புறம் நடைபெற அந்த கன்ஃபெஷனுக்கும் உள்ளான வித்தியாசங்கள் தான் வந்து, ஏன்னா ஒரு கிரிமினல் கேஸு இல்லை வந்து எதை பொறுத்த வரைக்குமே இந்த ப்ராக்சிமிட்டி ஆஃப் டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு மர்டர் நடந்ததுக்கு முன்னாடி மர்டர் நடைபெற்றதுக்கு அப்புறம் வந்து என்ன நடந்ததுன்றத முக்கியமான வந்து ஒரு பங்கு வகிக்கும் இந்த கொலை வழக்குகள்லாம் பார்க்கும்போது. இப்போ இதுக்கு வந்து கேஸ் லாஸ் வந்து பார்க்கும்போது, ஆனால் வந்து செக்ஷன் 10 கீழே வந்து நம்ம வந்து சப்ஸ்டாண்டிவ் பீஸ் ஆஃப் எவிடன்ஸாக வந்து அந்த கன்ஃபெஷனை வந்து அப்ளிகபிலிட்டி செக்ஷன் 10 அப்ளிகபிள் ஆகிற அந்த கன்ஃபெஷன்லாம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டாண்டிவ் பீஸ் ஆஃப் எவிடன்ஸாக வந்து எடுக்கலாம். எதுக்கு வந்து எடுக்கலான்னா, அந்த இடத்துல கிரிமினல் கான்ஸ்பிரசி நடைபெற்றிருக்கு அதுக்கு மட்டும்தான் வந்து அந்த எவிடன்ஸை வந்து சப்ஸ்டாண்டிவ் பீஸ் ஆஃப் எவிடன்ஸாக வந்து எடுக்கலாம். பட் ஆனால் 30 கீழே வந்து அப்ளிகபிள் ஆகிற அந்த கன்ஃபெஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு கோ அக்யூஸ்ட் அக்யூஸ்ட் மேலே கொடுக்குற அந்த கன்ஃபெஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு அதர் எவிடன்ஸ் கூட ஒரு கரோபரேஷனுக்கு தான் வந்து எடுக்கலாமே தவிர அதை ஒரு சப்ஸ்டாண்டிவ் பீஸ் ஆஃப் எவிடன்ஸாக எடுக்கக்கூடாது. அது ஒரு வீக் பீஸ் ஆஃப் எவிடன்ஸ். அது வந்து இப்போ இதுக்கு கேஸ் லாஸ் வந்து பார்க்கும்போது, காஷ்மீரா சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேசோட சைட்டேஷன் வந்து 1952 AIR 159. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 30 வந்து எப்போ அப்ளிகபிள் ஆகும், அதேமாரி 30 கீழே கொடுக்குற அந்த கன்ஃபெஷன் வந்து எவிடன்ஸாக வந்து எடுத்துப்பாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டினை வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. செக்ஷன் வந்து 30 கீழே கொடுக்குற அந்த கன்ஃபெஷனை வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் திருக்கீழே வந்து எவிடன்ஸாகவே வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கேஸ் லாஸ் பார்க்கும்போது, ஹரிச்சரண் குர்மி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார், இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 30 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக் பீஸ் ஆஃப் எவிடன்ஸ் சொல்கிறாங்க. அதேமாரி இதை ஒரு எவிடன்ஸாக வந்து இந்தியன் செக்ஷன் வந்து செக்ஷன் 3 கீழே வந்து எடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து செக்ஷன் 10 கீழே வந்து கொடுக்குற அந்த கன்ஃபெஷனை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேஸில் ப்ரைமா ஃபேஷி வந்து இருக்கணும், அதாவது ஒரு கிரிமினல் கான்ஸ்பிரசி வந்து நடைபெறுதுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ப்ரைமா ஃபேஷி வந்து இருக்கணும் அந்த கான்ஸ்பிரசி வந்து நடைபெறுவதற்கு. அப்போ அந்த ப்ரைமா ஃபேஷி இருக்கணும், ரீசனபிள் கிரவுண்ட் வந்து இருக்கணும், அந்த இடத்துல வந்து கான்ஸ்பிரசி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது,
அந்த சூழ்நிலையில் அந்த செக்ஷன் 10 கீழே கொடுக்குற கன்ஃபஷனை வந்து ஒரு சப்ஸ்டன்டிவ் பீஸ் ஆஃப் எவிடன்ஸாக வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு கேஸ் லாவில் வந்து பார்க்கும். பகவான் ஸ்வரூப் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா, இதோடைய சைட்டேஷன் வந்து ஏஆர் 1965 SC 682. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 10 கீழே வந்து ஒரு கன்ஃபஷன் கொடுக்கும்போது ஒரு கோ அக்யூஸ்ட் அக்யூஸ்ட் மேலே கொடுக்குற ஒரு கன்ஃபஷன் வந்து கொடுத்த அந்த கன்ஃபஷன் வந்து ஒரு பிரைமா ஃபேஷி அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் வந்து அந்த கிரிமினல் கான்ஸ்பிரசி வந்து சப்போர்ட் பண்ணணும். அப்படி சப்போர்ட் பண்ணாக்கா அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட்டாக வந்து அவங்க வந்து எடுத்துப்பாங்க. அதேமாரி இதை ஒரு சப்ஸ்டன்டிவ் பீஸ் ஆஃப் எவிடன்ஸாக வந்து கோர்ட் வந்து எவிடன்ஸில் வந்து எடுத்துப்பாங்க. இப்போ செக்ஷன் வந்து 10 செக்ஷன் 30 உண்டான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம். எல்லாமே வந்து அந்த டைம் தான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு க்ரைம் கமிட்டட் ஆகுதுன்னா அந்த கமிட் ஆகிறது முன்னாடி கான்ஸ்பிரசி நடந்ததுன்னா அது வந்து செக்ஷன் 10. அதேமாரி கமிட் ஆனதுக்கப்புறம் அந்த கான்ஸ்பிரசியை பற்றி அந்த கான்ஸ்பிரசி வந்து முன்னாடி நடைபெற்றிருக்கும் அந்த கான்ஸ்பிரசி சொன்ன விதம் வந்து அதுக்கப்புறம் வந்து சொன்னாங்கன்னா க்ரைம் கமிட்டடுக்கு அப்புறம் வந்து சொல்லும்போது அது வந்து செக்ஷன் 30 வந்து அப்ளிகபிள் ஆகும். இதுதான் வந்து செக்ஷன் 10 அண்ட் 30 உண்டான டிஃப்ரென்ஸ்.